இப்பவாவது உன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு அவர் சந்தோஷம்தான் படுவாரு. அம்மா, நீங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றது இப்ப பிரச்சனை கிடையாது. இதுக்கு நான் தயாரா இல்லன்றதான் பிரச்சனை. அம்மா, அப்பா இல்லாம என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. இந்த பேச்சு தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க ப்ளீஸ். சைலன்ஸ். என்ன ஐசியு முன்னாடி இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? சாரி சிஸ்டர். பேஷண்ட்க்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு. இங்க வேதாங்கிறது யாரு? நான் தாங்க. அருணுங்கிறது? நான் தான் சிஸ்டர். இன்னொருத்தர் பேர் ஏதோ சொன்னாரே. வித்யான் சொன்னாரா? இல்ல, ரஞ்சிதான் சொன்னாரு. நான் தான். உங்க மூணு பேரையும் பேஷண்ட் பார்க்கணும்னு சொன்னாரு. வாங்க. பேஷண்ட்க்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்க வேண்டாம். நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். சரிங்க சிஸ்டர். அப்பா என்னங்க? அப்பா நான் என்னங்க பாவம் பண்ணேன்? அம்மா அழாதீங்கம்மா. உங்களை இந்த நிலைமையில பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா அழாதீங்கம்மா. எனக்கு ஒண்ணும் இல்லை வேதா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ அழாத, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. இப்ப கூட என்ன பத்தி தானா கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் எப்படிங்க தாங்குவேன்? நான் எப்படி தாங்குவேன்? அப்பா எப்படி பாருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ தான் எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும். நீ தான்டா அம்மாவை பாத்துக்கணும். நீயே உடஞ்சு போயிட்டா எப்படிறா? இல்லப்பா, உங்களை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலப்பா. உங்க தலையில பலமா அடிபட்டதால நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம்ப்பா. டாக்டர் மேஜர் சர்ஜரி பண்ணணும். உங்க உயிருக்கு ஆபத்து வேற இருக்குன்னு சொல்லிட்டாரு. தப்பா எதுவும் நடக்க கூடாதுன்னு நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம்ப்பா. அருண் அழாதீங்க. இப்படி எமோஷனலா பேசி மாமாவை ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க அருண். மாமா, சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சது. இனிமே பயப்பட எதுவுமே இல்ல. நீங்க தைரியமா இருங்க. மாமா அழாதீங்க. மாமா எல்லாம் சரியாயிடும். மாமா எல்லாம் சரியாயிடும். சீக்கிரமா நீங்க குணமாகி வீட்டுக்கு வந்துருவீங்க.